யச்சன் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் காமெடி. ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபில் ஃபிலிம். நான் வந்து ஜாலியாக வந்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சி எடுத்த ஒரு படம். நானே உட்காந்து ரசித்து பார்ப்பேன். நான் என்னோடய படம் எல்லாமே ரசிப்பேன். உட்காந்து இறங்கி ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பண்ணது தான் இந்த யச்சன். இல்லைங்க, நீங்கள் ஆரம்பம் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேறு படம் கம்ப்ளீட்டாகவே. இது வந்து பயங்கர லோக்கல், கொஞ்சம் ரோவாக இருக்கும். அண்ட் ஆரம்பம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜோன் ஆக்சுவலாக. அதோட ஸ்டைலிங், அதோட மேக்கிங், அதோட கதை எல்லாமே வேறுன்றதால யட்சன் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடின்றதால இதோட மேக்கிங், இதோட ஸ்டைலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பயங்கர வேரியேஷன் இருக்கும் ரெண்டுத்துக்கும். இதே டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக. என்ன ஒன்று, ஆரம்பம் வந்து தலை, இது வந்து என்னோடய ரெண்டு தளபதிகள், ரெண்டு தம்பிகள் நடித்த ஒரு படம். அண்ட் இட்ஸ் காமெடி, ஆக்ஷன் காமெடி பேசிக்காக. இது வந்து அவன் நான் எப்போ படம் ஆரம்பித்தாலும் வந்து கேட்டுருவான், வந்து என்னை வச்சு எப்படா படம் ஆரம்பிக்க போகிறேன். ஊர்லலாம் கேட்டுட்ருக்காங்க, உங்கள் அண்ணன் உன்னை வச்சு படம் பண்ண மாட்டான். கரெக்டான கதை அமையல, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னால் கரெக்டாக யட்சன் மாட்டிச்சு தம்பியோட பண்ணேன். தம்பிக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உள்ள ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு நானும் ஆரியா சேர்ந்து 5 படம் பண்ணியிருக்கோம். சரி அண்ணன் இருக்கா இருந்தாலும் என்னை வச்சு எப்படி பண்ண போகிறான்றது ஒரு பயம் எனக்கே அவன் மூஞ்சில் தெரிஞ்சுது. ஸோ பயந்து அவன் பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலாக. ஆனால் ஃபுல் எனர்ஜி வச்சான் படத்தில், அது மட்டும் ஷூராக சொல்லணும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் பார்த்தவங்க டெக்னிக்கல் குரூப்லேருந்து சார் கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருக்கார் சார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு நிச்சயமாக பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஏன்னா முழுசாக ஒரு படமாக பார்த்துட்டு இருந்தேன் நான், ஆர்யா கிருஷ்ணா ரெண்டு பேரும் நடிக்கிற ஒரு படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்க்குறவங்க எல்லாருமே சார் ஆர்யா சார் எப்பயுமே நல்லா இருப்பார் சார் உங்கள் படத்தில், கிருஷ்ணா நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கார் சார். ஐ திங்க் கிருஷ்ணா அப்படின்றது வந்து ஒரு சர் ஒரு 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 புது எலிமெண்ட்டாக ஒரு நல்ல சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா நிஜமாக நல்லா பண்ணியிருக்கான் படத்தில். சுவாதியும் கிருஷ்ணா பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேரும் ரகலைங்க படத்தில் ஆக்சுவலாக. நீங்கள் சுவாதி வந்து படத்தில் வந்து சுவாதி தான் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக, கிருஷ்ணா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து அந்த ஜோனில் தான் இருக்கும்.